வணக்கம் சார். என் பேர் கார்த்திக் ராஜா. நான் பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். 2020 பாஸ் அவுட் நானும். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு இடத்துல ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு சில பல இஷ்யூஸ்னால வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ரீசன் எனக்கு இன்டென்ஷன் இருந்துச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ட்டு. நிறையா நெட்ல சர்ச் பண்ணேன். அப்போது சில டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணேன். சார் விடுதில் வெளியில் மற்ற டெமோ கிளாஸ் தான் அவங்களாம் அட்டன் பண்ணுறப்ப எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட் அவேர்னஸ் இல்லை. சரி எக்ஸ்போர்ட்னா கிரிட்டிக்கல் ப்ராசஸ் அவ்வளோதான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டை மட்டும் இருந்தேன். உள்ள என்கிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். ஆக்சுவலி அவேர்னஸ் இல்லை, என்னென்ன இருக்குன்னு தெரியாது எனக்கு. சரின்ட்டு ஆக்சுவலி அந்த கிளாஸ் போயிருக்க வேண்டியது, சில சூழ்நிலைனால அதுக்கும் போக முடியாமல் போயிருக்கு. அப்புறமா உங்களோட ஆடு பார்த்து உங்களோட அவேர்னஸ் செஷனில் உட்காந்து அப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து தெளிவாக காட்டினீங்க. இது இப்படி தான் பண்ணணும், இது வெறும் இது மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி. நான் வந்து ஆக்சுவலி நான் பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் தான் ஆனாலும் எங்கள் ஃபேமிலியில் நான் தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறது. அப்போது எனக்கு சில மைண்ட் செட்ஸாக இருந்துச்சு. சரி பிஸ்னஸ் தான் வந்து, அதாவது உங்கள் அவேர்னஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம், ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம், அதில் தான் நான் மைண்ட் செட்டாக இருக்கேன். ஒரு ஜென்ரலாக ஒரு ஆடியன்ஸ் வந்து எப்படி இருப்பாங்களோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கேன். பட் உங்கள் அவேர்னஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா வந்து என் பர்செப்ஷனே டோட்டலாக மாறிடுச்சு. வெறும் ஈஸி மட்டும் கிடையாது, நிறைய உழைக்கணும், அதுக்கேற்ற ஒர்க் போடணும். முதல்ல கற்றுக்கிட்டதை வந்து பிஸ்னஸில் வந்து நிதானம் வேணும், பொறுமை வேண்டும். அப்புறம் இந்த பத்தை அனலைஸ் பண்ணிட்டு அப்புறமா தான் ரிஸ்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் இறங்கணும் அப்படின்ற ஒரு பல விஷயங்கள் புரிஞ்சுக்கிட்டேன். அது உங்கள் அவேர்னஸ் கிளாஸ் அட்டன் பண்ணி ஃபஸ்ட்டு எனக்கு லைட்டாக தீவிரம் வந்துடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பயம் வந்துடுச்சு. பயத்தில் பயத்தை நம்ம இவ்வளோ பேர் ரிஸ்க் இறங்க போகிறோமோ அப்படின்ற ஒரு பயம் தான் முதல்ல வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் ஒரு ரெண்டு நாள் யோசிச்சு நல்லா முடிவு பண்ணிட்டு, சரி ஓகே நம்ம தெரியாமல் இறங்கியிருந்தா வந்து ஒரு பிளைண்ட் கோப்பாக தான் இருந்திருக்கும், தெரிஞ்சு இறங்கினா வந்து ஒரு கால்குலேட்டிவ் ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுட்டு அப்புறமா தான் உங்கள் கிளாஸ்க்கு அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ உங்கள் அதாவது இப்போ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா பையரும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்கள் உடச்சிட்டீங்க. இப்போ வந்து பையர் பிடிக்கிறதுக்கு நிறையா வழி சொல்லிட்டீங்க, நிறையா டிராஃபிக் சொல்லிட்டீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா மணி இல்லைனா கூட பரவாயில்ல, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு டைமை எக்ஸ்டெண்ட், அதாவது டைமை இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட வந்து மணி இன்வெஸ்ட்மெண்ட் குறைச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய டிராஃபிக்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆப்வியஸாக இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்கள் அதுக்கேற்ற இன்வெஸ்ட்மெண்ட் போட்டாலுமே அதுக்கான வழியும் சொல்லியிருக்கீங்க, அதுக்கான டாக்டிக்ஸ் சொல்லியிருக்கீங்க. அது உண்மையிலே பெரிய விஷயம். முன்னாடி இருக்க பர்செப்ஷன் அதுலேயும் கிளாஸஸ் அட்டன் அட்டன் பண்ணால் இன்னும் பர்செப்ஷன் மாற ஆரம்பிச்சிருச்சு. அடுத்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன அந்த பையர் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலி ரியல் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா சப்ளையர் கிடைக்கிறது, சப்ளையர்கிட்ட எப்படி பேசுறது, அப்புறம் ப்ரைசிங்கில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் எவ்வளோ லேக்ஸ் லாஸ் ஆகுன்றது, அப்புறம் பேமெண்ட்டில் வந்து எவ்வளோ ரிஸ்க் இருக்குது. எல்லாரும் மற்ற டெமோஸ்ட்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எல்சியை தான் வந்து லெட்டர் ஆஃப் கிரெடிட் எல்சியை தான் வந்து ரொம்ப ப்ரொமோட் பண்ணுறாங்க. எல்சி இருக்குது பேங்க் கையில் கொடுத்தா வந்து பையர் பேங்க்கில் கொடுத்துருவான். எக்ஸாக்ட் இதோட ரிஸ்க்கை பற்றி தெரியாமல் இதை வந்து நான் நாலு பேர் டிஸ்கஸ் பண்ணேன். எல்சி இருக்குது, இது ரொம்ப சூப்பரான மெத்தட், இது நானே போயிட்டு ரெண்டு மூணு பேர்ட்டு எதுவும் சொல்லிட்டேன். எல்சி ஒரு சேஃபான மெத்தட் போல இருக்கு, பேங்க்லாம் வந்து இன்டர்மீடியட்டாக நிற்பாங்க அது மாதிரிலாம். பட் அதோட ரிஸ்க் எனக்கு அப்போ தெரியல, அது தெரியாமல் வந்து தெரியாத்திரமா வந்து அதை போய் ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் போயிட்டு அவங்க போய் சொல்லணும் எல்சிலாம் சேஃப் இல்லை, சேஃப் இல்லை, டேஞ்சரு, இனிமேல் ஒர்க் போடக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் தான் சொல்லி புரியுது. ஸோ தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வெறும் நாலேஜ் மட்டும் சொல்லாமல் அவேர்னஸ் ஆகும் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அப்புறம் உங்கள் கிளாஸை பற்றி சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நாலேஜாக மட்டும் இல்லாமல் இதை நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லுவேன். ஏன் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க, அது வெறும் நாலேஜ் மட்டும் இல்லாமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் எங்களுக்கும் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா உங்களோட ப்ராக்டிக்கல் லேர்னிங்காக இருக்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஒரு லைவ் டெமோவாக இருக்கட்டுமே, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதா இருக்கட்டுமே, அது எல்லாமே வந்து ஒரு இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இப்போ நான் அந்த ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நைட் பேட்சில் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அந்த உங்கள் ஒரு பையர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 8 lakhs வந்து ஒரு ஹேக்கர் வந்து லாஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அது அன்னைக்கே நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் டாபிக் தப்பிட்டப்போ நடந்து போயிடுச்சு, அதனால் அன்னைக்கு சொல்ல முடியல. அது அன்றைக்கி தான் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நிறைய சொல்லியிருக்கீங்க, அன்றைக்கி தூக்கமே வரல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷனில் மாற்றியிருந்தேன் என்ன ஆகுறது, ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது, நீங்களாம் எப்படி தூங்குறீங்க எலெக்டரில் யோசிச்சு பார்க்கும்போது. ஏன்னா அது அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்துச்சு அதை கேட்கும்போது. 8 lakhsன்றது லாஸ் ஆகுறதுன்றது உங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அது முடிஞ்சு பெரிய விஷயம் தான். அது லாஸ் ஆகாமல் அதை ஹேண்டில் பண்ண விஷயம் தான் ஆக்சுவலி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. அது சூப்பர் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஹோம் ஒர்க்கு,
ஹோம்ஒர்க்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து கொஞ்சம் பிளைண்டா இருந்துச்சு. எதுக்கு பண்றோம், என்ன பர்பஸ் பண்றோம்னு ஃபர்ஸ்ட் ஐடியா இல்ல. ஒரு நடுவுலயே வந்து ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு, நம்ம எதை நோக்கி போறோம், இந்த ஹோம்ஒர்க்லாம் வந்து என்ன பர்பஸ் இருக்கு, என்ன தாட் ப்ராசஸ் நீங்க மாத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹோம்ஒர்க்கை வந்து பண்ணும்போதே வந்து ரியல் டைமாவே இருந்துச்சு. ஆக்சுவலி நம்ம இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா படித்த எல்லாமே வந்து ரியல் டைம்ல அப்ளை ஆகல. ஆக்சுவலி ஒரு 1/4 மட்டும்தான் அப்ளை ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஆனால் உங்கள் ஹோம்ஒர்க் ஒரு ஒரு சின்ன விஷயமே வந்து லைவாக அப்ளை ஆகும். அதாவது ஹோம்ஒர்க்கில் பார்க்கும்போதே வந்து இவ்வளோ ஃபீலிங் நல்லா இருக்குது, நம்ம லைவாக அதை பார்க்குறோம் அப்படின்றப்போ. இதை வந்து நம்ம ரியல் டைமாக பண்ணும்போது இது ஃபுல்லாக லைவாக வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்க்குறப்போ அது ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. இது சூப்பரான விஷயம். உங்கள் ஹோம்ஒர்க் இது வரைக்கும் ஹோம்ஒர்க் வந்து இந்த அளவுக்கு லைவாக எங்கேயும் பண்ணது கிடையாது, அது ஒரு சூப்பரான. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸ் வந்து நிறைய நாலேஜ் இருக்கீங்க சார், நாலேஜ் அப்படி இம்ப்ரூவ் பண்ணிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க, அது சூப்பரான விஷயம் தான். பட் ஆனால் நான் வந்து ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்குறது வந்து கேரக்டர் டெவலப்மெண்ட் தான். இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட, நீங்கள் வெறும் நாலேஜ் மட்டும் ஃபீட் பண்ணுறது அப்படியா இருந்தால் வெறும் கிளாஸ் நடத்திட்டு போகிறத விட்டுடலாம். பட் இதை நீங்கள் வந்து ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டாக பார்க்குறீங்க. ஒரு பிஸ்னஸ் மேன்னா வந்து இந்த கேரக்டர்லாம் இருக்கணும், அப்போ தான் வந்து பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறையா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட சொல்லியிருக்கீங்க. அதாவது இப்போது பெட்ரோல், சாரி இப்போ வண்டியில் வந்து பெட்ரோல் போடுற மாதிரி தான், வண்டியில் பெட்ரோல் இருக்குது அப்படின்னா ஒரு பர்சனுக்கு நாலேஜ் இருக்குன்றது மட்டும்தான். அது ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்கில் வேணும், அதுதான் கேரக்டர் நான் சொல்ல வரேன். ஓட்டுறது தான் வந்து ஒரு கேரக்டர். வெறும் வண்டியில் பெட்ரோல் இருந்தால் மட்டும் ஓட்டிட முடியாது, ஓட்ட தெரிஞ்சால் தான் ஓட்ட முடியும் அப்படின்ற மாதிரி அந்த கேரக்டரும் இருந்தால் தான் ஓட்டவே முடியும். அது நிறைய பேருக்கு அதை வந்து நீங்கள் புஷ் பண்ணி பல பேருக்கு அதை மாற்றங்களை பார்க்க முடியுது அப்படின்னு இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எனக்கும் அதை நிறைய மாற்றங்கள் தெரிஞ்சிருக்கு. இப்போது நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரியல, ஸ்டார்டிங்கில் நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பதட்டமாக பேசிடுவேன். இப்போ அதில் கொஞ்சம் நிதானம் கிடச்சிருக்கு எனக்கு. அண்டு என் வீட்லேயும் நிறையா சேஞ்சஸும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் வீட்டில் எங்கள் அம்மாவே சொன்னாங்க, இந்தமாரிலாம் வந்து நீ ஸ்கூல் படிக்கும்போது படிச்சீங்கன்னா டாக்டரா ஏற்ற, இப்போ உட்காந்து இப்படி படிச்சுட்டு இருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரைசிங் கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிட்ரலாக வந்து ஒரு நைட்டு 2:00 to 2:30 எடுத்து உட்காந்து நான் கேல்குலேட்டர்ல எடுத்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் வந்து ஒரு 2 மெத்தட் சொல்லி கொடுத்தீங்க, ஒரு மெத்தட் போட்டால் போதுன்னு சொன்னீங்க. பட் ஆனால் எல்லா மெத்தடையும் போட்டு பார்த்து கிராஸ் செக் பண்ணி இது எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா இதுதான் டைம் லேர்னிங் பீரியடு, இப்போவே ஃபுல்லாக லேர்ன் பண்ணிப்போம், அப்போ நாளைக்கு போய்ட்டு லேர்ன் பண்ண முடியாது அப்படிங்கிறத முழுசாக உட்காந்து லேர்ன் பண்ணிட்டு அப்புறமா தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போனது. சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக தெரியுது. நான் வந்து ஒரு அனாலிசிஸை சொல்லியிருந்தீங்க, அது வீக்னஸ் அதில் எழுதி சொல்லியிருந்தீங்க. நான் வந்து அந்த டைமில் வீக்னஸ்ன்னு நினச்ச விஷயங்கள்லாம் வந்து இப்போ ஸ்ட்ரென்த்தாக மாறி இருக்கு. இப்போ இது ஒரு அப்டேட்டாகவும் சொல்லிடுறேன். அப்போ நான் வீக்னஸாக சொன்னேன், டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கிறதோ இல்லை வந்து சப்போர்ட் இல்லைன்னு சொன்னதோ, எனக்கு நடந்த சேஞ்ச் நீங்கள் கொடுத்த சேஞ்சஸ்னால அந்த வீக்னஸ் எல்லாமே வந்து இப்போ ஸ்ட்ரென்த்தாக மாறிடுச்சு. இப்போ ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து அது என்னால் ரியலைஸ் பண்ண முடியுது, கிளியராக தெரியுது.